நிறைய பேர் நம்மளோட பதிவில் வந்து கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து குடும்ப பிரச்சனைகள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள். நம்ம குடும்ப பிரச்சனைகளுக்கு நிறைய பதிவுகளை போட்டுட்டே இருக்கிறோம், தொடர்ந்து கடன் பிரச்சனைகளுக்கும் சில பதிவுகளை போட்டிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் வந்து ஒரு கடன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வையும் அதுக்கான பரிகாரத்தையும் சேர்த்து இதில் நம்ம வந்து பதிவு பண்ணலான்ட்டு இருக்கோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடன் வாங்காமல் வாழக்கூடிய மனிதர்கள் இங்கே ரொம்ப ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு நம்மளோட வாழ்க்கை சுழற்சியில் நம்மளோட ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்கும் நம்ம செய்கிற தொழிலுக்கும் நம்ம அன்றாட தேவைகளுக்கும் கூட கடன் வாங்கக்கூடிய சூழலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளோட படிப்புக்கு, திருமணத்திற்கு, வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதை வந்து சரியாக கையாண்டால் நம்ம வந்து நிச்சயமாக கடனாளியாக ஆக மாட்டோம். ஏன்னா வந்து கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் சுமை தான். பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி அதை விரிவுபடுத்தியிருப்பார். அதாவது ஒரு முறை வந்து அவர் கம்பராமாயணத்தை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே அந்த கற்பனை நின்றுச்சு. ஏன் நின்றுச்சு அப்படின்னா, இப்போ வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்க ராவணனோட அந்த மனோநிலையை வந்து அவர் வந்து ஒரு வார்த்தையில் ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக எழுதணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனால் அதை எப்படி எழுதுறது, அவனோட வேதனைகளை வந்து எந்த வார்த்தையை சொன்னால் அந்த வேதனையோட வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் தேடிட்டே இருந்தார். அப்படியே இருக்கையில் அப்படியே சில காலங்கள் கழிஞ்சிருச்சு. அவர் சாப்பாட்டுலேயும் கவனம் செலுத்துறதில்லை, வாழ்க்கையில் வந்து அன்றாட நடவடிக்கையிலையும் அவர் இந்த சிந்தனையிலேயே இருக்கிறனால கவனம் செலுத்தாமல் இருந்தார். மனைவி வந்து சாப்பாடு போட்டு வச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த கற்பனையிலேயே அவர் வந்து சாப்பாட்டில் தட்டில் கை வச்சுட்டே வச்சுட்ருப்பார். இப்போது அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு, ஏதோ தகராறு மாதிரி ஒரு சரசலப்பு கேட்டிருக்கு. மனைவி வந்து வெளியே போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உள்ள வரையில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பர். அப்போ மனைவி சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் வந்து கடங்காரங்கள் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. அண்ணன் இது வந்து அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. அவங்களுக்கு வந்து ரோட்டில் நிறுத்தி அந்த கடனை வந்து கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊர்லேயே வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனடியாக கம்பருக்கு வந்து ஒரு உள்ள வந்து ஒரு அப்படி ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு ஒன்று தோன்றுது. அந்த ஒரு ஸ்பார்க்கில் வந்து அவர் உடனடியாக எழுதுறாரு, சாப்பாட்டு கையை வந்து கழுவிட்டு சாப்பிடாமையே போய் எழுதுறாரு, கடன்பட்டார் நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு வந்து அதை எழுதி அந்த இடத்துல வந்து அந்த ராவணனோட வேதனையை கடன்பட்டார் நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போது இந்த மாதிரியான ஒரு வேதனைக்குள்ளாகிற ஒரு விஷயமா, உலகத்திலேயே வந்து ரொம்ப வேதனை உள்ள ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா, கடன்பட்டு அதனால் வந்து அதை அடைக்க முடியாமல் அவமானப்படுறது தான் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லோரோட மனசுலையும் பெரிய காயங்களாக இருக்குது. இன்னைக்கு வந்து சின்ன மன ஒரு வியாபாரியிலிருந்து மிகப்பெரிய தொழிலதிபர் வரைக்குமே வந்து கடனாளியாக தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் வந்து விஜய் மல்லையா, இன்னைக்கு வந்து அவர் தலைமறைவாக இந்தியா விட்டு ஓடி போயிட்டார் கடனுக்கு பயந்து. ஏன் அப்படின்னா, கடனை வந்து அடைக்க முடியல அப்படின்னு இல்லை, கடனை அடைக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு இல்லை. வாங்கின கடனை வந்து அடைக்கக்கூடிய மனசு வந்து முதல்ல நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கடனுக்கு வந்து பலனாக நம்ம வந்து வாங்கின கடனை விட பல மடங்கு நம்ம சம்பாதிக்க முடியும், நம்ம நேர்மையாக வாழ்க்கையை நடத்த முடியும். இப்படி கடன் அடைக்காமல் ஓடி போன அவன் வந்து விஜய் மல்லையா ஒரு பக்கம் இருக்கிற, கடன் வாங்கிய மிகப்பெரிய சாம்ராஜ்யை உருவாக்கிய அம்பானி, திருபாய் அம்பானி, இப்போ இருக்கிற அம்பானியோட அப்பா. அவர் வந்து ஒரு எண்ணெய் கம்பெனியில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த வேலையை விட்டுட்டு வந்து இந்தியாவில் தொழில் தொடங்கணும்னு வந்து நினைக்கல, அவர் வந்து கடன் வாங்கி தான் அந்த தொழிலை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட தொழிலை இன்னும் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறப்போ மக்கள்கிட்டையே நேரடியாக கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணார். அப்படி உருவாக்கப்பட்டது தான் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வந்து ஒரு டொமஸ்டிக், அதாவது உள்நாட்டு நிறுவனமாக அதிகப்படியாக மக்கள்கிட்ட வந்து கடனை திரட்டின கம்பெனி ரிலையன்ஸ் கம்பெனி தான். அந்த மாதிரி வாங்கின கடன்களை வந்து அவர் நேர்மையாக வந்து மக்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிற அளவுக்கு உழைச்சார். அந்த உழைப்பு தான் இன்னைக்கு வந்து அம்பானியோட குடும்பத்தை
இந்தியாவில் முதன்மையான ஒரு தொழிலதிபராகவும் உலகத்தில் வந்து 10 பேரில் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் வச்சிட்ருக்கு. அப்போ நம்ம கடன் வாங்கிறது பெருசு கிடையாது, அந்த கடன் வாங்கிறத வந்து உருப்படியாக முதலீடாக போடணும், அந்த முதலீட்டிலிருந்து நம்ம வருவாய் எடுக்கணும், அந்த வருவாய் எடுத்த ஒரு பகுதியே கடனை அடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போது விஜயமல்லையா வாங்கின கடனை வந்து விஜயமல்லையா அடைக்க முடியல அப்படின்னா பணம் இல்லை அப்படின்னு இல்லை, வாங்கின கடனை விட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொத்தில் ஒரு 100%ல் 10% தான் அவருக்கு கடன் இருக்குது, 90% சொத்துகள் இருக்குது. ஆனால் அந்த சொத்தில் வந்து எடுத்து கடன் அடைக்கூடாதுங்கிற மனநிலையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து அவமானப்பட்டு நாட்டை விட்டே போகிறாப்புல. அப்போது நாட்டை விட்டு போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கின காசை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இப்படி நினைக்கிறவங்க எப்படி வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும், இப்படி அவமானப்பட்டு கூனி குறுகி தான் போக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு தொழிலதிபர் வந்து ஆற்றில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டார், அவரோட சித்தார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த காப்பி கம்பெனியோட ஓனர், அவருக்கு வந்து 1000 கோடி சொத்துக்கள் இருக்குது, ஆனால் அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா கடன் வந்து 4000 கோடி தான். ஆனால் அந்த 4000 கோடியை ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் அவர் அடைச்சிருக்கலாம், ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு மனசு இல்லாமல் அந்த ஆள் செத்தே போயிட்டார் பாருங்கள். அப்போது பணத்து மேல் இருக்கிற அந்த பற்று, அது அடுத்தவன் பணத்து மேல் இருக்கிற அந்த பற்று இப்படி தான் கொண்டு போய் ஒரு கேவலமான ஒரு நிலையில் தள்ளி அவங்க மரணம் கூட வந்து இங்கே ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ வாங்கின கடனை நாம் திருப்பி கொடுக்கணுங்கிற முனைப்போடு நம்ம கடன் வாங்கினோம்னா அந்த கடன் நம்மளுக்கு உதவியாக தான் இருக்கும், அது வந்து நெருக்கடியை கொடுக்காது. ஆனால் நம்ம வாங்கின கடனை எப்படி அடைக்கணுங்கிற பயப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கடன் மேலே கடன் சுமையாகி நம்மளோட வாழ்க்கையே பெரும் சுமையாக மாறிடும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. கடன் வாங்கணும் அப்படிங்கிறப்பவே நம்மளுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். பொறுப்பற்ற மனிதர்கள் தான் கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு விரைய செலவுகளை வந்து அதிகப்படுத்தி அந்த கடன் சுமையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடுது, வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாமல் போயிடுது, சுற்று வட்டாரத்திலையும் வெளிப்புறங்களையும் மதிப்பிழந்த மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகையினால் ஒரு கடனை நம்ம வாங்கினோம்னா அதோட அத்தியாவசியம் தெரிந்து வாங்கணும், அதற்கான தகுதியை திருப்பி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்த்தி கொள்ள வேண்டும், இல்லை அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்து தான் கடன் வாங்கணும். ஆடம்பரத்துக்காக திருமணம் பண்ணுறதும் ஆடம்பரத்துக்காக ஒரு தொழில் தொடங்குறதும் 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வண்டி வாங்கணுங்கிறதுக்காக கடன் வாங்குறதும் மிகப்பெரிய ஒரு இழுக்கிலையும் மிகப்பெரிய நம்மளுக்கு துன்பத்திலையும் தான் கொண்டு போய் விடுங்கிறது தான் இவர்களோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தது. ஆக மொத்தத்தில் கடன் வாங்கி வாழ்ந்தவர்கள், சாம்ராஜ்யத்தை கட்டியவர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள் இன்றைக்கி இருக்காங்க. கடனை வாங்கி ஊதாதனமாக செலவு பண்ணிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் ஓடி ஒளிஞ்சு தற்கொலை வரைக்கும் போன மனிதர்களும் இங்கே இருக்காங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும், நம்ம எந்த நிலையிலிருந்து அந்த கடனை வாங்குகிறோம், நம்ம எப்படி அதை அடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம். கடன் வாங்கினா அந்த கடனை வந்து சீக்கிரம் அடையணும்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து மஞ்சள் துணியில் அந்த கடன் தொகையை எழுதி, கொடுக்க வேண்டியவர்களோட பெயரையும் எழுதி, வாங்கிய தேதியும் எழுதி, அதனுடன் 101 ரூபா பணத்தை வச்சு அந்த உண்டியலில் போட்டு நான் வாங்கிய கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் தாயே, என்னோட குடும்பத்தில் இந்த கடன் சுமை தீரணும் தாயேன்னு சொல்லிட்டு வேண்டி போட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தினமும் 1 ரூபா எடுத்து வச்சு அந்த கடன் அடைகிற வரைக்கும் அந்த 1 ரூபாயை சேர்த்து வச்சுட்டே இருங்க. அந்த கடன் அடைந்த பின்னாடி அந்த 1 ரூபாயை சேர்த்து வச்சதை அத்தனையும் கொண்டு போய் அம்மன் சன்னதியில் அந்த உண்டியில் மஞ்சள் துணியால் கட்டி நன்றி சொல்லி போட்டுவாங்க. நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லையே இருக்காது. இனிமேல் கடன் வாங்கினாலும் அது வந்து உருப்படியான வளர்ச்சிக்கான கடனாக மட்டும்தான் இருக்கும். கடன் அப்படிங்கிற சுமையோடு நீங்கள் வாழாமல் இருக்கணும்னா இதையெல்லாம் கடைப்பிடிங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மிக அற்புதமாக நல்ல மனிதர்களாக நீங்கள் வளருவீர்கள், வாழ்வீங்க, வம்சம் தலை தோங்கும். வாழ்க வளமுடன், மாசாணி தாயே போற்றி போற்றி.